வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சினி ரூபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லா அது பேர் என்னன்னு புரியல. ஓகே, இந்த அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கா இல்லையா? இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு இது 7 days அப்ளிகேஷன், இதுல லோன் எடுத்தா கட்டலாமா வேணாமா, இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது எல்லாமே நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல பெருசா எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, 1 lakh டவுன்லோட் மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க, வேற எந்த டீட்டெயிலும் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. அதுக்கடுத்து அவங்களோட அபவுட் ஆப்ஷன்ல போய் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. 7 days to 24 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம லோன் எடுக்கிற டீட்டெயிலு, அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இவங்களோட வந்து அஃபிஷியல் மெயில் ஐடி இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, service@shinyrupee.com அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட பெங்களூர் ஆஃபீஸ் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன், பேங்கிங் பார்ட்னர் அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த ஆப், இந்த ஆப்போட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.9 வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அப்டேட்டிங் செப்டம்பர். ஓ, ரொம்ப வந்துட்டு லேட்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர்னா எத்தனை மாதம் ஆச்சு பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டிங் எதுக்காக நம்ம மெயினாக பார்க்குறோம்னா, இந்த அப்டேட்டிங் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஆப் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் நிறையா வழிகள் இருக்கும். அதை வந்து ஹேக்கர்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணி எடுக்கிறது, ஏன்னா ஆப்பை டெவலப் பண்ணி அவங்களே வச்சுக்க போகிறது கிடையாது, சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு யாராவது உள்ளே வரதுக்கான வழிகள் இருக்கான்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த அப்டேட்டிங் வந்து கொடுப்பாங்க. அதாவது யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து அப்டேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த அப்டேட்டிங்கு. பட் ஆனால் இது செப்டம்பரில் தான் லாஸ்ட் அப்டேட்டிங்கே நடந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.4, இதுவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டவுன்லோட் அசோசியேஷன் 1 lakh. இவங்களோட அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா ரின் ஆஃப் ஃபின்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் லான்ச்சிங் டேட்டு இது எதுவுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்றது இது எதுவுமே ஒன்றும் பெருசாக இதில் வந்து காமிக்க மாட்டேன்து. கஸ்டமர் ரிவ்யூ நான் போய் மொபைலில் போய் செக் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃப்ராட் அப்ளிகேஷன், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதிகமான அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ 6 நாள் தான் வந்து டைம் தராங்க. ஒன்று வந்துட்டு 7 days அப்ளிகேஷன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 days அப்ளிகேஷன் மாதிரி தான் சொல்கிறாங்க. சைடில் பிக்சர் தெரியும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் தான் இது வந்துட்டு 2100 வந்து டிஸ்பேச் ஆகுது, ஆனால் வந்துட்டு இவங்க அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு வந்து நிறையா பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த வித ரிப்ளையுமே இவங்க சைட்லேருந்து கொடுக்க கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்துட்டு இது இன்னும் இங்கே கூட இவர் போட்டிருக்காரு, வெரி பேட் ஆப் லோனு, ஒன்லி வந்துட்டு 7 days, ஹை இன்ட்ரெஸ்ட், நோ கஸ்டமர் கேர், வெரி பேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது அந்த மாதிரி தான் இருக்குது. 7 days அப்ளிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. ஸோ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் 7 days அப்ளிகேஷன் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதில் வந்துட்டு மேபி இருக்கலாம். நம்ம எதுக்கும் வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, அதில் இப்போ நம்ம போய் பார்த்துடலாம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பெருசாக இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நார்மலாக வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இதில் எதை கிளிக் பண்ணாலும் எங்கேயும் போக மாட்டேன்து. ஸோ இதெல்லாம் இது மேலே வந்து கிளிக் பண்ண எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 280 வந்துட்டு இதோ போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் ரிஸ்க் ஸ்கோர், அதுக்கு கூட வந்து லோன் அப்ரூவ் பண்ணுவேன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லிட்டு, ஸோ சோஷியல் மீடியா, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி சரி ஓகே அதில் போய் செக் பண்ணலான்னு பார்த்தாலும் பெருசாக அதில் எந்த ஒரு கிளிக் பண்ண எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி ஓகே, வேற எதனாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இவங்களோட காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, ஸோ நார்மலாக வந்துட்டு இவங்க இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், NBFC ரிஜிஸ்டர், அதுக்கான டீட்டெயில் அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரைவசி செட்டிங்ஸில் போய் பார்த்தாலும் பெருசாக இதில் ஒன்றும் கிடையாது. இது அவங்க கம்பெனியோட வந்துட்டு டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தவிர மற்ற வேற எதுவுமே இதில் வந்து கொடுக்க கிடையாது. காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயிலும் இதில் எதுவும் கொடுக்க கிடையாது. இப்போ வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்த்ததுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே எப்படி இருக்குன்னா 7 days அப்ளிகேஷன். அதை பாருங்கள், இவங்க நிறையா அப்ளிகேஷனை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட இதையும் வந்துட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க 7 days ஆப் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன். இதுதான் நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த அப்ளிகேஷன் மேலே. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் தான் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க காமிக்கிறது என்னன்னா 91 days 180 days காமிட்டுறாங்க, ஆனால் வந்துட்டு 7 days தான் கொடுக்குறாங்க.
3,100 வந்துட்டு கிரெடிட் பண்ணி விட்டுட்டு ஸோ 7 நாள்லேயே வந்துட்டு 5,000 கேட்குறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு கட்டத்தில் ஒரு வழியாக நம்ம பார்க்கறதுல வந்து இது இருக்கிற கமெண்ட் எல்லாமே வச்சு பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 7 டேஸ் ஆப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் பிரச்சனை இருந்ததுன்னா ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கான ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க தயவு செஞ்சு யாருமே. ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியாச்சு. இன்கேஸ் வந்துட்டு நான் ஒரு விஷயம் வழக்கமாக சொல்கிற விஷயம் மறந்துட்டேன் பாருங்க, இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த பிரச்சனை இதிலே சால்வ் ஆகிடும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் உங்களை பிரச்சனை பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து பணம் மட்டும் கேட்டாங்கன்னா தாராளமாக பேமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை வந்துட்டு பிரச்சனை பண்ணி உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கன்னா, அதாவது வந்து உங்களை மிரட்டுறது, இந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ 7 டேஸ் ஆப் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம எதையுமே வந்து குறை சொல்லிட முடியாது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம வந்து தேடணும். சரி ஓகே நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளை வீடியோவில் பார்க்கலாம். பை.